ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிற படம் 2019 ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி, தி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம இப்போது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து அலிஷியா, அவளோட பொண்ணு பேர் வந்து நூரா, அவளோட ஹஸ்பண்டோட பேர் வந்து நிக்கல். ஸோ இவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்ததுக்கப்புறமா ஒரு பொண்ணு வெளியில் வந்து ஹலோ சொல்கிறா. என்னென்னு கேட்டால் அவள் வந்து அலிஷியாவோட தங்கச்சி சாரா. ஸோ இப்போ வந்து அவங்கள மீட் பண்ணோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ இவள் வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு மேலே போவாங்க. மேலே போயிட்டுருக்கும்போது அவள் வந்து கேட்பா, அம்மா எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அம்மா வந்து இந்த மாதிரி கோமாவில் இருக்காங்க, லாஸ்ட் 1 மந்த்தாக உனக்கு நான் கால் பண்ணதுக்கப்புறமா அம்மா இந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லிக்கிட்டே வருவாள். அதே போல் ஒரு நர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த நர்ஸ் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அலிஷியாவுக்கு அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் போகும்போது படுத்திருக்கும்போது அவள் போய் பக்கத்தில் அம்மா நீயும் அப்பா மாதிரி செத்து போயிடுவியா அப்படின்னு கேட்குறதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும். இப்போ உள்ளே போய் இன்ட்ரடியூஸ் ஆவா அந்த நர்ஸ்கிட்ட. அவள் வந்து சொல்லுவாள், உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கிட்னியில் இதில் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் நர்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நான் நர்ஸ் தான், ஸோ எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். ஸோ இந்த மீன் டைமில் அவளுக்கு வந்து திருப்பி திருப்பி அவளுடைய பாஸ்ட் வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் பார்த்துக்கிறேன் நர்ஸ்ன்றதுனால அம்மாவுக்கு என்ன பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து சாரா வந்து கேட்பா, ஏன் வந்து இந்த மாதிரி ரூமில் வச்சுருக்கீங்க, அம்மா வந்து மூவ் பண்ணக்கூடாதா ஹாஸ்பிட்டலுக்குன்னு கேட்கும்போது சாரா சொல்வாள், இல்லை அது அம்மாவோட விருப்பம், எது ஸோ மேலே மாற்ற முடியாது, அவங்க வந்து இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளினிக்கல் டெத் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் தான் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் மூவ் பண்ணலான்னா, இல்லை இல்லை அம்மா வந்து முழிச்சுட்டாங்கன்னா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு சொல்லும்போது அம்மா வந்து முழிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அலிஷா கிளம்பிடுவான். ஸோ இப்போ வந்து இவ வந்து கேட்பா, என்ன நடந்துட்டுருக்கு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, அம்மா வந்து 3 இயர்ஸாக இந்த மாதிரி தான் ஒரு ரூமில் வந்து லாக் பண்ணிவிட்டு அடைஞ்சு போயிருந்தாங்க. அப்போ வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, டெத்தை பற்றி ரொம்ப பேசுவாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி மணி அடிச்சுக்கிட்டே அந்த ஒரு ரூமில் வந்து 3 இயர்ஸாக லாக் பண்ணிட்டாங்க. உனக்கு நான் கால் பண்ணதுக்கப்புறமா தான் அம்மா அந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் போயிட்டாங்க. அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த பெயின் எல்லாம் வந்து இல்லாமல் போச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் அவள் என்னையை பார்த்துட்டே இருக்க மாதிரி, அவனை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சாரா வந்து சொல்லுவாள். ஏன்னா அவங்களோட சின்ன வயசில் ஒரு பாஸ்ட் நடந்திருக்கும். ஸோ அதை ஒன்று ஒன்றா அவங்க வந்து ரீகால் பண்ணிவிட்டு அவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஸோ இப்போ வந்து சொல்லுவாள், நம்ம இங்கே மாதிரி வச்சுட்டு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னப்போ அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது, அம்மாவோட வெல் வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுவாள். ஸோ வந்து நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு வந்ததுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சாரை வந்து அலிஷா கிட்ட சொல்லிடுவாள். எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டப்போ, நான் இங்கே வந்து தனியாக ஒரு காட்டேஜில் தங்கியிருக்கேன், ஒரு நல்ல கார்டன் இருக்கும் அங்கே, ஸோ அதனால் நாங்கள் தங்கியிருக்கேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீன் டைமில் வந்து இந்த பொண்ணு வந்து நோரா இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு எப்போவுமே வந்து கிராண்ட்மாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவளுக்கு கனவு வரும், அவங்க பாட்டியை வந்து பார்க்குற மாதிரி, பாட்டி வந்து கண்ணு முடிக்கிற மாதிரிலாம் கனவு வந்து பயந்து எந்திரிப்பாள். ஸோ இந்த டைமில் வந்து அவளுடைய அப்பா வந்து வெளியில் வந்து பார்ப்பான், நோரா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து கீழே அந்த பேஸ்மெண்ட் இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நோராவுக்கு வந்து ஒரு சின்ன செயின் மாதிரி கிடைக்கும், அதை வந்து எடுத்துக்குவாள். அவனும் வந்து கீழே போய் பார்க்கும்போது இந்த விட்ச் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த திங்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும், என்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நோரா வந்து இந்த மாதிரி ஒரு செயின் கிடச்சிச்சு நான் வச்சுக்கலாமான்னு கேட்டப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, அம்மா கிட்ட கேட்டு நீ வச்சுக்கோன்னு சொல்லிடுவான். அதுக்கு அடுத்த நாள் அவன் வந்து அவள் வந்து ஒரு நர்ஸ் அங்கே ஒரு வேலை கிடச்சிருக்கோம், அவளும் பொண்ணும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இவே வந்து அந்த வீட்டில் வந்து அவனுக்கு அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு தேடிட்டுருப்பான். அங்கே வீட்டில் வந்து உள்ளே அந்த எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருப்பான். ஸோ அப்போ அங்கே உள்ளே பார்த்தா நிறையா அது இதுன்னு சொல்லிகிட்ருக்கோம், அதை பார்த்துட்டே இருப்பான். இங்கே ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணை வந்து டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க குழந்தைங்கக்கிட்ட. பட் வந்து அந்த குழந்தைங்க யாரும் அவளை வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்காது. அந்த டைமில் சைடில் யாரோ ஒரு பொண்ணு வந்து காரை ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி போயிட்டே இருக்கும். அது திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி இவளையே நோட்டீஸ் பண்ணும். இப்போது வீட்டில் வந்து இவன் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்துருவான். ஸோ ஒரு விச்சோட இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நேரம் வந்து மேலே போவான். மேலே போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட வந்து சொல்லுவான், அலிஷாவோட அம்மாக்கிட்ட, உன்னை வந்து விச்சுன்னு சொல்லியிருக்கான் என் ஒய்ஃப், அப்போ நான் நம்பலை, பட் நான் இப்போ நான் நம்புகிறேன் நீ இந்த மாதிரி வச்சுருக்கதெல்லாம் பார்க்கும்போது பேஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கிட்ட வந்து விரலை கொண்டு போவான். டக்குன்னு அந்த கண் வந்து முழிச்சிரும். இவன் வந்து அவள் முழிச்சோடனே பயந்து போய் வேகமாக வந்து வெளியில் போக ஆரம்பிப்பான். போகும்போது பார்த்தா அந்த நர்ஸ் வந்து கரெக்டாக உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே அவன் கேட்பான், இந்த மாதிரி
கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து நர்வஸ் டிக்னால் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னப்போ எலக்ட்ரீஷியன் யாராவது இருக்காங்களா இந்த சின்ன வில்லேஜ்னு கேட்டப்போ அவங்க ஒரு ஆளோட பேர் சொல்லி ஷாப்பும் சொல்லுவாள். ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்து அலிஷா வந்து அங்கே அந்த அவங்க அம்மா கனெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா திங்ஸ்லேயும் புக்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்ருப்பா. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மாவோட சொத்தெல்லாம் எழுதி வச்சுருக்க உயிரில் வாசிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அவளோட அங்கிளும் அங்கிளோட பையனும் வருவாங்க. ஸோ அவன் ஹாய் சொல்லும்போது அங்கிளோட பையனோட கையில் வந்து பாதி விரல் இருக்காது, கட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவரோட உயிரில் வந்து வாசிக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணி சொல்ல ஆரம்பிப்பார். இந்த உயில் வந்து என்னென்னா அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் எழுதியிருக்காங்க. உங்கள் பொண்ணோட பேருக்கு தான் எல்லா விதமான சொத்தும் வந்து சேரும், உங்களுக்கு எதுவுமே வந்து சேராதுன்ற மாதிரி சொல்லிவிடுவோன்னு இவளுக்கு டென்ஷன் ஆகிடும். அது எப்படி எப்படி ஆகும், அவள் என்னோடய பொண்ணை பார்த்தது கூட கிடையாது, இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. எதுக்கு நூறா பேரில் எழுதணும் அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்டுட்ருப்பாங்க. உடனே அவன் சொல்லுவாள், தன் ஒருவேளை உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணலாம், அவங்க இது வரைக்கும் அவள் பண்ணதுக்காக ஒரு நல்லது பண்ணுறதுக்காக பண்ணலாம், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், வேறு யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு கிளம்பி போயிடுவார். ஸோ இந்த டைமில் அந்த பொண்ணை வந்து நீ அங்கே இருக்காதுன்னு சொல்லி போகும்போது வழக்கம் போல் இந்த குழந்தைங்களாம் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிறத கேட்காம அவங்க வந்து கிராண்ட்மா படுத்துருக்க ரூமில் போயிட்டு கிராண்ட்மா எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பின்னாடியே வந்து நான் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், கிராண்ட்மாக்கு வந்து சீக்கிரம் சரியாகணும்னா நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் கூப்பிட்டு வந்துடுவான். கூப்பிட்டு வந்தே இங்கே வந்து ஒரு பெரிய சண்டையே நடந்துகிட்ருக்கும், அவன் வந்து எனக்கு என்னென்ன பண்ணா அப்படின்றது உனக்கு தெரியும் சின்ன வயசில், அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த அங்கிள் வந்து சண்டை போடுவார், என்னோடய தங்கச்சி வந்து அந்த மாதிரி கிடையாது, நீ தேவையில்லாமல் அவளை ப்ளேம் பண்ணாதுன்னு சொன்னப்போ அவள் கத்துவா, அவள் என்னென்ன டார்ச்சர் பண்ணான்னு தெரியும், உன் பையனுக்கு என்ன பண்ணான்றதும் உனக்கு தெரியும், ஆனால் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, அவளை வந்து எங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண விட்டுட்டீங்க எங்கள் அம்மாவை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிப்பா. உன் பையன்கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்லி அங்கிளை சொல்லும்போது இவனுக்கு வந்துடும், ஏன் பையனை நீ இந்த பிக்சரில் வந்து இழுக்காத அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்திடுவான். கத்திட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். ஸோ அதுக்கப்புறமா அவர் கத்திட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இந்த பொண்ணு வந்து அவளோட லாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி தன்னோட முடி இருக்குல்ல அந்த முடியை கட் பண்ணி அந்த லாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளோட கழுத்தில் போட்டுட்டு குட் பை குட் நைட் கிராண்ட்மா சொல்லிட்டு தூங்கிடுவாள். நெக்ஸ்ட் டே இவள் ஸ்கூலில் வந்து யாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அவளை மீட் பண்ணி பேச ஆரம்பிப்பாள், ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாள். என் பேர் லூனா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுவாள். அவள் வந்து பார்த்து பயந்துட்டு திரும்பி ஓடி போயிடுவாள் நோரா அவள் ஸ்கூலில் இருக்கும்போது. அதுக்கப்புறமா இங்கே வந்து சாராவும் அலிஷாவும் வந்து அவங்க மீட் பண்ணி பேசுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாள், அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஒருவேளை வந்து தன்னுடைய வந்து நம்மளை மாதிரியே உன்னோட பொண்ணையும் அவள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாலும் என்னமோ எனக்கு தெரியல, உனக்கு ஞாபகம் இல்லையா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மிரர் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாள். உடனே இவன் வந்து என்ன மிரர், நீ என்ன சொல்கிற, எனக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லாத அப்படின்னு கற்றுக்கும்போது அவள் சொல்லுவான், ஏன் உனக்கு இது வந்து ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இந்த டைமில் இந்த பொண்ணு வந்து அவங்க பாட்டியோட ரூமுக்கு போவாள். அங்கே போகும்போது என்ன ஆகினா டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க சாண்டியர் எல்லாம் கீழே உடஞ்சி விழுந்து அவளை ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ பயங்கரமாக கத்துனோடனே இவங்க வந்து இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் கேட்டுட்டு இவங்க ஓடி வருவாங்க. பட் வந்து டோர் லாக் ஆகிடும், கீ இருக்காது. ஸோ உடனே சாரா வந்து அங்கே கீழே போய் பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வந்து அதை கொடுத்து அந்த டோரை ஃபுல்லாக உடச்சி அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு கீழே மயக்கம் போட்டு கிடப்பாள். மைக்கை போட்டு கிடத்ததுக்கப்புறமா அவளை வந்து படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சதுக்கப்புறமா கீழேருந்து அந்த செயினை வந்து எடுத்துருவாங்க. அதை வந்து சாரா வந்து பார்த்துருக்கேப்பா, இந்த அம்மாவோட லாக்கெட்டாச்சு, இவளுக்கு வந்து எப்படி இது கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாள். இந்த செயின் கிடச்சின்னா எனக்கு தெரியல, அவள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த மிரர் பற்றி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அவள் பண்ணது, ஒருவேளை அம்மா வந்து நோராவையும் அந்த மிரரை வந்து பார்க்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவள் மறுபடி வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாள். ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவாள். நீ மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவாள். நீ சொன்னாலும் அது நடந்தது உண்மை, திருப்பி ரீகால் பண்ணிப்பார், அதை நடக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லாதுன்னு சொன்னப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அங்கிளோட பையனும் சாராவையும் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஒரு விச் மாதிரி அந்த ஒரு மேக்கப்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களும் மிரர் முன்னாடி போக வச்சுட்டு ஒரு பொசிஸ்டிவ் ஸ்டேட்டில் வந்து அவங்கள கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு இந்த மிரரை பாருங்கள், டெத்தை பற்றிலாம் நிறையா அந்த அம்மா பேசும், அவங்கள பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைங்க ரொம்ப பயந்துட்டு ஓப்பனே பண்ணாதுங்க, பயந்து போய் ஓடிடுவாங்க. ஓடும்போது அந்த ஓரமாக உட்காந்து அலிஷாவும் அழுதுட்டுருப்பாள். ஸோ அப்போ வந்து வந்து கேட்பாள், உனக்கு ஞாபகம் இல்லையா நீ வந்து அங்கே இருந்தால், உனக்கு இது மறந்து போயிடுச்சா? ஸோ கண்டிப்பாக வந்து அம்மா நோராவுக்கு ஏதோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சொன்னேன், இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடும் அலிஷாவுக்கு. ஸோ அங்கேருந்து வேகமாக கிளம்பி வந்து
இதுக்கு மேலே நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து லைஃப் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்களே வென்டிலேட்டர் எல்லாத்தையும் அவள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவான். ஆஃப் பண்ணி விடும்போது இவள் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சாரா வந்து தடுக்க ஆரம்பிப்பான். அந்த டைமில் வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து மேலே வந்துட்டு இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு ஆன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்பி வந்து லைஃப் சப்போர்ட் போகிற மாதிரி அவர் பார்த்துருவார். பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் இங்கே இருக்க வேண்டாம், நான் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுவான், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு. அதுக்கப்புறம் அவளோட ரூமில் இருக்க அவ்வளோ அந்த விச் ரிலேட்டடாக இருக்க அவ்வளோ திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து தீ வச்சு எரிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் எரிச்சிருவாங்க. அந்த மேலேருந்து நோரா அதை பார்த்து அழுதுட்டுருப்பான். அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வந்து சுற்றி சுற்றி ஏதோ ஒரு பேய் மாதிரி வந்து சுற்றி அழுதுட்டுருக்கும். இந்த மீன் டைமில் வந்து ஸ்கூலில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரிஷியன் தான் அங்கே இருப்பான். அவன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைமில் யாரோ பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், பயத்தில் வந்து கட் பண்ண வயரில் வந்து கையை வச்சுருவான். வச்சோடனே அவன் ஃபுல்லாக ஷாக் அடித்து எலக்ட்ரிக்கிட்டாய் வந்து இறந்து போயிடுவான். ஸோ அந்த டைமில் ஃபுல்லாக பவர் போயிடும், சிட்டி ஃபுல்லாக பவர் போயிடும். ஸோ இவங்க வந்து என்னாச்சு, பவர் இப்படி போயிடுச்சு, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நோராவை வந்து இவங்க வந்து இங்கே படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சுட்டு பவர் எல்லாம் என்னாச்சுன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நடந்து வருவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த எல்லாம் எரிஞ்சு முடிச்ச அந்த கங்குலையே அப்படியே வந்து ஒரு பொண்ணு நடந்து வருவாள். அந்த லூனா மாதிரி இருக்கும், அந்த கிராண்ட்மா மாதிரி இருக்கும், அந்த மான் கொம்பு இருக்குல்லையே அதை எடுத்து தலைமையில் வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு அவன் வந்து திரும்பி போயிடுவான். ஸோ திரும்பி போனதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன ஆகும்னு சொன்னால், இங்கே வந்து கிராண்ட்மாக்கு வந்து பார்த்துக்கிறதுக்காக அந்த நர்ஸ் வந்து அங்கே வந்திருப்பான். அவளை பார்த்துக்கிறதுக்காக அவள் வந்து உட்காந்துட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்காக அவளோட மார்னிங் ஷிஃப்டில் அவள் வந்து வந்திருப்பான். சரி, இவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. இந்த டைமில் இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், என்னென்னா அந்த ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வந்து இறந்துட்டார், பவர் இல்லை, ஸோ வந்து ஒர்க் பண்ணணும் வாங்கன்னு சொன்னோன்னே இவன் வந்து ஒய்ஃபு ஃபோன் பண்ணி நீ வேலையை விட்டுறத பற்றி இப்போ சொல்லாத, ஒரு நல்ல மணி அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குது, பணம் தேவைப்படுது, ஏன்னா ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறதுனால நான் அந்த வேலையை முடிக்கிறேன், அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒய்ஃபு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். இங்கே வந்து சாராவோட ஷாப்பில் வந்து ஒரு மாஸ்க் வந்து அவளுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாஸ்க் அவள் போட்டுட்டு பார்க்கும்போது அவளோட பழைய ஞாபகங்கள் வரும், என்னென்னா அவங்க அம்மா அதே மாதிரி விச் மேக்கப் போட்டுட்டு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு சாராவோட வாயை திறக்க வச்சு அவள் வாய்க்குள்ளேருந்து ஒரு பல்லை அப்படி பிடுங்கி எடுத்துரும். அந்த அம்மா அந்த பல்லை பிடுங்கி எடுத்துனே பயங்கரமாக கத்துவா, பிளட் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அது ஞாபகம் வந்து பயத்தில் வந்து வச்சுருவாள். ஸோ இந்த பொண்ணை லூனா எப்போவும் மீட் பண்ணி கிராண்ட்மா வந்து நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட மைண்டை வந்து மாற்றிக்கிட்டே இருந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவான். ஸோ நெக்ஸ்ட் டே இவங்க வருவா, அலிஷாவும் சாராவும் வந்து மீட் பண்ணும்போது அவள் சொல்லுவாள், இங்கே பாரு இந்த படத்தில் வந்து அம்மா வந்து இந்த லாக்கெட் வந்து போட்டிருக்காங்க, செயின் போட்டிருக்காங்க. ஸோ அம்மா வந்து கண்டிப்பாக வந்து நோராவை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பிக்சர் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாள், அவளை அவளோட கண்ட்ரோலில் வரப்போகிறான் அப்படின்னு சொன்னோடனே இவள் வேகமாக வருவாள். என்ன பண்ணுவாள் அப்படின்னு சொன்னால், அலிஷா வந்து போயிட்டு அவங்க அம்மாவுடைய அந்த ஒரு வார்ட்ரோப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பா. இந்த மீன் டைமில் அவளும் திருப்பி ஞாபகப்படுத்தி பார்ப்பா அலிஷா, என்னென்னா அவங்க அம்மா வந்து அவளை வந்து பார்க்குற மாதிரியும் பெட்டில் வந்து அவளோட காலில் எடுத்து வச்சுட்டு அப்போ வந்து எப்போவுமே அந்த ஃபிங்கர்ஸில் வந்து அவளோட நெயில் வச்சு போய் சுரண்டிகிட்டே இருப்பா. ஏன்னா அந்த விச்சோட இது அது பண்ணிகிட்டே இருக்கும்போது நெயில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி அப்படியே எடுத்துருவாள், அவளோட காலிலேருந்து அவளோட பெருவிரலேருந்து அப்படியே எடுத்துருந்தோம்மா, அப்படியே கட்டினோடனே அவளுக்கு திருப்பி ஞாபகம் வரும் அவங்க அம்மா இப்படிலாம் பண்ணாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நோரா வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பான். அப்போ இவளை வந்து நிறைய புள்ளி பண்ணுவாங்க, உங்கள் பாட்டி எப்படியா ஒவ்வொரு விச்சு, ஒன்று வந்து சரியில்லை, உன் கூட இருக்க மாட்டேன் அப்படி புள்ளி பண்ணுவோன்னே இந்த பொண்ணு வேகமாக எழுந்திரிச்சு போய் கையில் வச்சுருக்க காம்பஸ் வச்சு அப்படியே அந்த பொண்ணோட கையில் வந்து குத்து குத்து நல்லா குத்திட்டு அந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அடித்து ஃபுல்லாக பிளட்டாக வந்துடும். ஸோ வந்து டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் ஓடி வந்து அந்த பொண்ணை தடுத்து அவளை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமாக காயப்பட்டுரும். ரொம்ப அடிப்பட்டதுக்கப்புறமா இப்போ இவங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு தெரியும் உங்கள் பொண்ணை வந்து அவங்க நிறையா புள்ளி பண்ணியிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும், பட் வாட் எவர் அவர் பண்ண தப்பு நான் அதனால் ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணுறோம், ஸோ கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ வீட்டில் இருப்பா அவங்க அப்பா கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கேட்பான், அப்பா நான் கார்டனுக்காக போட்டுவான்னு கேட்பான். இவன் வந்து சொல்லுவான், நீ பண்ண தப்புக்கான தண்டனை பனிஷ்மெண்ட்டு தான் இது, ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அவள் திருப்பி போகும்போது சரி ஓகே கார்டன் தவிர வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இப்போ சரின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு வந்து வருவாள். வந்தால் அங்கே லூனா நின்றுட்டுருப்பா, அந்த பொண்ணை பார்த்துட்டு அவள் கூடயே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாள், இவளும் கூட போயிடுவான். ஸோ இந்த டைமில் வந்து சாரா வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வெளியில் வருவாள். வெளில வந்துட்டு போது ஒரு மாதிரி வியர்ட் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், ஒரு மாதிரி பயத்துலேயே இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வருவாள். வீட்டுக்குள்ளே வந்துட்டு சரி அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து லைட் ஆன் பண்ணுவாள். லைட் ஆன் பண்ண பார்க்கும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து அங்கே வந்து நோரா உட்காந்துருப்பான்.
நோரா உட்காந்து நீ எப்படி இங்கே உள்ளே வந்தால் நீ எப்படி ஓப்பன் பண்ணி திறந்து வந்தேன்னு கேட்கும்போது பக்கத்தில் லூலா வந்து சொல்லுவான், நீ தான் பேக் டோரை திறந்து வச்சுருக்கேன், நீ எப்போவுமே இந்த மாதிரி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பா அப்படின்னு சொல்லி கத்துனோடனே அது வந்து அப்படியே அவளோட அம்மாவோட வாய்ஸில் அது வந்து கேட்கும். அது கேட்டோடனே இவ வேகமாக உட்காந்து லூனா கிட்ட சொல்லுவாள், அம்மா அது நீ தானே அது அப்படின்ற மாதிரி அவள் கேட்பாள். ஆமாம் நீ தான் அது, ஆமாம் நீ வந்து லாக்கெட் வந்து தேடிக்கிட்டு இருக்கியா வினி அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுவான், ஏன்னா அந்த செயினை வந்து தேடிட்டுருப்பாங்க. அப்போ வந்து நான் கார்டனில் புதைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னானே, போய் தேடி எடுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவோம் அந்த லூனான்ற பொண்ணு. ஸோ அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயத்தில் போய் அந்த கார்டனில் வந்து அந்த செயினை தேடுறதுக்காக வந்து ஃபுல்லாக தூண்டி எடுத்துக்கிட்டே இருப்பான். இங்கே வந்து பொண்ணு காணான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டுருப்பாங்க. பயங்கரமாக கத்தி தேடிக்கிட்டே இருப்பா. அப்போ வந்து லூனா சொல்லுவாள், இந்த லாக்கெட்டை தானே இந்த செயினை தானே தேடுறீங்க, அது என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து பின்னாடி கூட அடிச்சிருவாங்க. அடித்தோடனே அவளோட வந்து கீழே விழுந்துருவான் அடிபட்டு. அவளை கொலை பண்ணுன்னு சொல்லும்போது நோரா பயந்துட்டு கீழே போயிடுவாள். ஆனால் கீழே இருக்கதை எடுத்து அந்த கிராண்ட்மாவே வந்து தன்னோட பொண்ணையே வந்து அடித்து கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு அந்த இடத்துல வந்து புதைச்சி வச்சுருவாங்க. ஸோ இங்கே வந்து லூனாவும் அந்த பொண்ணு நோராவும் சேர்ந்து கிராண்ட்மா கிட்ட வருவாங்க. இப்போ வந்து நீயும் இவ்வளோ ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இந்த பாட்டி வந்து தன்னோட பேத்தி நோராவே வந்து ப்ரொசஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்குள்ளே அந்த ஒரு ஈவில் போகிற மாதிரி நமக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ காமிச்சதுக்கப்புறமா இவங்க வீட்டில் வெளியிலலாம் தேடிட்டு பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இவன் மேலே உட்காந்து தொடச்சிட்ருப்பான். அந்த ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்து தொடச்சிட்ருப்பான். எங்கே போனேன் அப்படின்னு கேட்டப்போ, நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஆனால் இந்த டைடெல்லாம் வரும் இல்லையா அந்த அலைகள்லாம் பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். சொன்னோடனே அவங்க ரொம்ப இதாகி அதுக்கப்புறம் அவளை கட்டி முடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு தன்னுடைய தங்கச்சியை காணா அப்படின்னு சொல்லிட்டு சார் அவளோட வீட்டுக்கு தேடி போவாங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் பின்னாடி அந்த புதைச்சி வச்ச இடத்துல ஒரு நாய் வந்து அதை வந்து ஓப்பன் இது பண்ணிக்கிட்டே இருக்கும் குழச்சிட்டு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா நோரா வந்து யாருக்குமே தெரியாமல் போய் அந்த நாயை வந்து எத்தி விட்டுருவான். ஸோ இவ வந்து பார்த்துட்டு கேட்டுருவான், நீ ஏதோ பண்ண அந்த நாயை அப்படின்ற மாதிரி அலிஷா வந்து பார்த்து கேட்டுருவா. நான் ஒன்றும் பண்ணலை, அது கார்டனில் வந்து என்னுடைய இதை வந்து பூவெல்லாம் பறிச்சிச்சா தான் தட்டி விட்டேன்னு சொல்லுவான். நைட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் அவள் வெளியில் வந்து எந்த நாய் வந்து அங்கே இருந்துச்சோ அந்த நாயை வந்து அடித்து அந்த நாயை வந்து கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு ஒரு நரி மாதிரி வந்து அது ஊழையிடும். ஊழ விட்டுட்டு அந்த பொண்ணை திருப்பி வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது இவளுக்கு வந்து என்னென்னா ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அலிஷாக்கு, சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து அந்த வார்ட்ரோப் வந்து திறந்து பார்க்கலான்னு நினைக்கும் போது அந்த நர்ஸ் வருவாள். ஸோ இப்போ சொல்லிவிடுவா, நான் லீவ் போட்டுட்டேன், எனக்கு அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், ஸோ நீ இன்றைக்கி நீ டியூட்டிக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை வந்து வெளில போக சொல்லிவிடுவாள். ஸோ அவளும் சரின்ட்டு போயிடுவாள். ஸோ இப்போ இந்த பொண்ணும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவனும் அந்த ஸ்கூலில் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறதுனால அவனும் அந்த வேலை பார்க்குறதுக்காக வந்து கிளம்பிடுவான். இப்போ வந்து ஒழுங்காக நடந்துக்குன்னு சொல்லி நோரா கிட்ட சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாள். ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூலுக்கு போகிறான். அவங்க போனதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த க்ளோஸாக இருக்க வார்ட்ரோப் கீ இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த க்ளோஸான வார்ட்ரோப் வந்து திறப்பாள். உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டி இருக்கும். பெட்டி இருந்து எடுத்து பார்த்துருக்க நேரத்தில் அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த லூனா பண்ண மாதிரியே காரெல்லாம் வந்து கோடு போட்டுகிட்டே போவாள். ஸோ இவன் வந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது பார்த்தா அங்கே மூணு செயின் இருக்கும். ஒரு ஒரு லாக்கெட்டுக்குள்ளேயும் ஒரு ஃபஸ்ட்டு லாக்கெட்டுக்குள்ளே பல் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவளுக்கு தெரியும், சாரா சொல்லியிருப்பா அவளோட பல் எடுத்ததை, பல் எடுத்து அந்த லாக்கெட்டுக்குள்ளே போட்டு அந்த பொண்ணையும் அவள் வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாள். அடுத்ததை திறந்து பார்ப்பா. திறந்து பார்க்கும்போது பார்த்தா அதுக்குள்ளே ஒரு விரல் இருக்கும். அந்த அங்கிளோட பையனோடது இவளுடைய நகமும் இன்னொரு செயினில் லாக்கெட்டுக்குள்ளே இருக்கும். அதை பார்த்தோன்னே இவள் பயந்துட்டு இருக்கும்போது நோரா வந்து வீட்டுக்கு வந்துடுவா. நீ என்ன இப்போ ஸ்கூலில் எல்லாம் இருக்கணும், எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டால் எனக்கு அங்கே ஸ்கூலில் டீச்சர் சொல்லித்தரது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு பயம் வந்துடும். அவங்க அம்மாவோட வாய்ஸ்லேயே இவள் பேசினோடனே, நீ எதுக்கு எங்கள் என் பொண்ணை விட்டுரு, நோரா விட்டுருன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாள். இந்த டைம் வந்து நோரா வந்து தானாக மாறிட்டு அம்மா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாள். விட்டதுக்கப்புறம் என்னாகும்னு சொன்னால் இவள் வந்து தள்ளி விட்டுருவா தன்னுடைய குழந்தைய. தள்ளி விட்டதுக்கப்புறம் நேராக வந்து அவனோட வந்து ஹஸ்பண்ட் வருவான். வந்தவொடனே இவள் வேகமாக ஓடி போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். ஸோ இந்த டைமில் இவள் வந்துட்டு மூணு பேரை சாப்பிடும்போது அவன் சொல்ல ஆரம்பிப்பான், எங்கள் அப்பா வந்து எப்படி இறந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அப்படியே ஒன்றுமே தெரியாது, கோபமாக உட்காந்துட்ருக்கும் அது. ஸோ எங்கள் அப்பா வந்து எங்களுடைய அட்டென்ஷன் வந்து எங்கள் மேலே வரணுன்றதுக்காக அப்பா கூட விளையாடுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த மான் கொம்பு காமிப்பாங்க இல்லையா, அந்த பேய் அந்த விச்சு தூக்கி வச்சுட்டு வந்து அதை எடுத்துகிட்டு கீழே வச்சுக்குவாங்க. அவங்க அப்பாவோட அட்டென்ஷனுக்கு இது பண்ணுறதுக்காக அப்பா அலிஷா எங்கே இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து அந்த ரூம் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்காக அவர் வருவார். ஸோ அப்போ அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு, அது தெரியாமல் தான் அந்த மாதிரி நடந்தது, நான் வேணும்னே பண்ணலை, அது வந்து எங்கள் அம்மா அதை புரிஞ்சுக்காமல் எங்கள் மேலே தப்பாகவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இவளுக்கு கேட்கணுன்றதுக்காக நோரா கேட்கணுன்றதுக்காக சொல்லுவாள். இந்த டைமில் நோரா வந்து நீ வந்து போய் சொல்கிற இவர லையர்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இவனுக்கும் பயங்கர கோபம் வந்துடும், இப்போ என்ன உனக்கு இங்கேருந்து கிளம்பணும் அவ்வளோ தானே, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டு ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சு போயிடுவான். ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா அந்த
அந்த பாட்டி கூட நோராவும் சேர்ந்து படுத்திருப்பா. அப்போ சொல்லுவாள், என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவன், இப்போவும் அவனுடைய இதை வந்து நான் உணர்றேன், அவனை மாதிரி ஒரு நல்லவன் யாரும் கிடையாதுன்ற மாதிரி அவள் வந்து பேசுறது. இங்கே உட்காந்து இவ ஆலிஷா இன்னொரு ரூமில் கேட்டுட்ருப்பா. அவள் சொல்ல, ஆலிஷாவுக்கு வந்து அவங்க அப்பாவோட கண் இருக்குது, ஆனால் அவனோட ஹார்ட் அவளுக்கு கிடையாது. நான் எப்படி என் ஹஸ்பண்டை இழந்துட்டு சஃபர் பண்ணணும், அதே மாதிரி அவளை சஃபர் பண்ணணும், அவளை கொலை பண்ணலாமான்னு கேட்பா. அவள் சொல்லுவாள், கொலை பண்ணக்கூடாது, அவளை கடைசி வரைக்கும் நான் வந்து கஷ்டப்படுத்துவேன், அவளோட ஹஸ்பண்டையும் கொண்டுட்டு நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னா அதே மாதிரி நான் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இதை கேட்டு நான் பயந்துட்டு அவளோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, சீக்கிரமாக வீட்டுக்கு வா, எனக்கு இங்கே எங்கேயோ இருக்குது, ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு அவன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவள் வேகமாக மேலே போவான். மேலே போகும்போது அந்த அங்கே போய் பார்த்தா அவளோட அம்மா வந்து அங்கே வந்து நிற்பான். ஏன்னா அவள் ஆக்சுவலாக கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறது, ஆனால் ஒரு விச். ஸோ இப்போ அந்த பொண்ணை கண்ட்ரோல் கொண்டு வந்தது மூலமாக இவள் திருப்பி வந்து உயிரோடு வந்துடுவாள். வந்துட்டு இவளை வந்து திருப்பி வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்காக வரும். அங்கே வந்து ஒரு பெரிய இதே நடந்துகிட்ருக்கும். இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த மெசேஜ் கேட்டுட்டு வேகமாக ஓடி வருவான். ஓடி வரும்போது அந்த பொண்ணு வந்து அங்கே நிற்கும். நேராக வந்து என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கை அப்படி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு காமிக்கும் அந்த பொண்ணு. ஸோ நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போவான். அப்போ தான் அந்த பழசு காமிப்பாங்க. அவரோட அப்பா வந்து இந்த பேஸ்மெண்ட் கீழே வரும்போது அந்த ஸ்டெப்ஸில் வந்து அந்த கொம்பை ரெண்டு பசங்களும் வச்சுருப்பாங்க, அவங்க அப்பாவோட அட்டென்ஷனுக்காகவும் ஒரு விளையாடுறதுக்காகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அவன் கீழே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அது கீழே வந்து பயமுறுத்துற மாதிரி அவனோட காலை வந்து பிடிக்குங்க. பிடிச்சோன்னே அவன் பயத்தில் தடுமாறுறே, அந்த ஸ்டெப்ஸ் கீழே உடஞ்சிரும். உடஞ்சோடனே கீழே விழும்போது அந்த மான் கொம்பில் வந்து அப்படியே அவனோட முகம் வந்து குத்திட்டு அப்படியே இறந்து போயிடும். அப்படியே ஃபுல்லாக குத்திடும், இங்கேருந்து குத்தி மேலே வரைக்கும் வந்துடும். அப்படியே பிளட்டெல்லாம் வந்து அலிஷியா மூஞ்சியில் வந்து விழுந்துடும். சாரா பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவாள். அவனோட அம்மா சத்தம் கேட்டு கீழே வருவாள். கீழே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்ததை பார்த்து அவளால் தாங்கிக்கவே முடியாது. நான் அவளுக்கு வந்து ஹஸ்பண்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துவாள். இதுக்கப்புறமா தான் தன்னோட ரெண்டு குழந்தைங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அந்த விச் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்கள வந்து கண்ட்ரோலுக்கு வச்சுட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாள். அவள் தன்னோட குழந்தைங்கன்னு கூட பார்க்க மாட்டாள், அவங்க தெரியாமல் தான் பண்ணாங்கன்றதை அவள் நம்பவே மாட்டாள். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இவளும் வந்து நோரா சொல்லுவாள், ஐ எம் வெரி சாரி டா, இது பண்ணதெல்லாம் அம்மாவோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி இவள் சொல்லிட்டு கிளம்பி போவாள். இப்போ உள்ளே போய் பார்த்தா அந்த பாட்டி வந்து உள்ளே படுத்திருக்க மாட்டாங்க, தன்னோட பொண்ணு தான் வந்து அங்கே வந்து படுத்திருக்கும் அந்த வென்டிலேட்டர்லாம் வச்சுட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய சண்டை வந்துட்டு அவளை தள்ளி விட்டோன்னே என்ன ஆகுனா அவள் வந்து அந்த பக்கமாக போய் கீழே விழுந்துருவாள். ஸோ இப்போ வந்து அந்த கிராண்ட்மா வந்து தன்னுடைய விச்னால அவள் எல்லா பவரையும் எடுத்துகிட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாள். அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே அவளோட ஹஸ்பண்ட் வந்து மறுபடி வந்து காப்பாற்றுறதுக்காக இவளை அட்டாக் பண்ணுவான். கையில் வந்து ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சுருப்பான். ஸோ அவளை ஃபுல்லாக வந்து வெட்டி பண்ணும்போது இவள் பின்னாடி இருந்து கத்துவாள். அவளை வந்து தயவு செஞ்சு கொண்டுடாத, அவள் கொண்டுடாத கொண்டுடாதன்னு கத்துவான். ஏன்னா அவளோட குழந்தையோட உயிரும் அதோட சேர்ந்து இருக்குது அப்படின்றதுக்காக அவள் வந்து சிரிச்சிட்டே இருப்பான், என்னை கொலை பண்ணி போறியா, இதுதான் இப்போ பண்ண போகிற அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துவும் அந்த பாட்டி. அந்த மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அவனோட குழந்தை வந்து நோராவும் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சோடனே அவளும் ஒரு ஈவலாக மாறி அவங்க அப்பாவை கடிச்சோடனே இவன் பயத்தில் அப்படியே தள்ளி போனோடனே பின்னாடி இது வழியாக கீழே விழுந்துடும் அந்த பொண்ணு. மேலே விண்டோ வழியாக கீழே விழுந்து அது வந்து இதாகிடும், இறந்து போன மாதிரி அப்படியே கிடப்பா. இங்கேயும் அந்த பாட்டி வந்து கீழே வந்து உடம்பு அந்த கத்தியில் குத்துனதுக்கப்புறம் இதாகிடும். ஸோ இவ வேகமாக வந்து அவளுக்கு வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக சிபிஆர் மாதிரிலாம் கொடுத்து அவளை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி பெட்டிலெலாம் படுக்க வச்சு நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிவிடுவாள். அட்மிட் பண்ணிட்டு இனிமேல் நீ இங்கே தான் இருக்கணும், அந்த வீட்டு பக்கமே நீ போகக்கூடாது, என் பொண்ணே நீ பண்ணாத, நீ இங்கேயே கிடந்து நீ சாகு அப்படின்ற மாதிரி கத்திடுவான். அதே டைமில் அந்த வீச் பண்ணுற மாதிரி அந்த அம்மா தன்னோட விரலில் வந்து இப்படி இப்படி ஸ்க்ராச் பண்ணும் அந்த பெட்டை. ஸோ இப்போ வந்து நோரா வந்து அந்த ரூம்குள்ளே வருவாள். தாத்தா வந்து ரொம்ப நல்லவர், அவர் உனக்காக ஹெவனில் அங்கே வெயிட் பண்ணுறாரு, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஹெவன், ப்ளீஸ் பாட்டி இதெல்லாம் மறந்துட்டு நீ நிம்மதியாக வந்து நீ போயிடு தாத்தா கூட, அவர் மாதிரி யாரும் இல்லை, நான் உனக்காக நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கோம். பார்த்தா பின்னாடி வந்து அவரோட தாத்தா வந்து அப்படியே ஒரு பெரிய ஈவலாக வந்து மாறியிருப்பார். இங்கே இந்த பாட்டியும் ஈவலாக மாறி மறுபடியும் அவங்கள ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பொண்ணை பிடிச்சி இது பண்ணும்போது அப்படியே டக்குன்னு பயத்தில் கனவுலேருந்து அந்த பொண்ணு எழுந்திரிச்சிடும். எழுந்திரிச்சோடனே இவங்க வந்து ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து மிஸ்ஸிங்னு போட்டு அவளோட தங்கச்சி சாராவும் அந்த லூனான்ற பொண்ணு இருக்கும், ஆனால் அந்த லூனான்ற பொண்ணு அது கிணத்துல வந்து இறந்து கிடக்கிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து அவங்க காலி பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டே இருக்கும்போது கையில் அந்த சீட்டில் வந்து தன்னோட கையை வச்சு இப்படியே ஸ்க்ராச் பண்ணுவாள். ஸோ விச் மீன்ஸ் அவள் வந்து இன்னும் ஃபுல்லாக அவங்க பாட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து போகலை, இன்னும் அந்த விச்சோட ஒரு இதுலேயே வந்து அவள் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து இன்னமும் அந்த பொண்ணுங்களோட மேலே இருக்க கோவத்தை விடலை, அவங்கள வந்து இன்னும் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்காங்கன்ற மாதிரி இந்த படம் முடிக்கிறாங்க. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, இதை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.
Thank you.